மாரிய கொல்றதுக்காக ஜாஸ்மின் அவளை கடத்தி கட்டி வச்சிருக்கா. இனிமே உன்னை யாராலையும் வந்து காப்பாத்த முடியாதுன்னு சொல்லி தீய அவ மேல கொளுத்த போறா. ஆனா அங்க வந்து மின்னல் மாதிரி ஒரு நாலு பேரை வந்து தாக்குது. அது யாருன்னு பார்த்தா ராசாத்தி அங்க வராங்க. ராசாத்தி வந்து, நீ என்னையும் கொன்ன மாதிரி மாரியையும் கொல்லணும்னு நினைக்கியோ, நான் உன்னை கொள்ளுறேன்னு சொல்லிட்டு ஜாஸ்மினோட கழுத்தை பிடிச்சி தூக்குறாங்க. ஜாஸ்மின் கையில இருந்த நெருப்பை தூக்கி மாரிய சுத்தி ஒரு விறகால அடுக்கி வச்சிருக்கா. அது மேல தூக்கி போட்டுறதா தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது. உடனே ராசாத்தி ஜாஸ்மினை விட்டுட்டு மாரிய போய் காப்பாத்துறாங்க. மாரிய காப்பாத்தி வந்தோடனே ஜாஸ்மின் மாரி கழுத்தை போய் பிடிக்கிறா. உடனே ராசாத்தி ஜாஸ்மின் கழுத்தை பிடிச்சி அவளை இழுத்து அந்த தீக்குள்ள அவளையே தள்ளி விட்டுருதாங்க. அவ எரிஞ்சு சாம்பலாயிருதா. அங்க சூர்யாவும் போலீஸும் வந்துருந்தாங்க. வந்து மாரிய காப்பாத்துறாங்க. ஜாஸ்மின் எரிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு மாரி சொல்றாங்க. ஹாஸ்னி எங்கன்னு கேட்கும்போது ஹாஸ்னிய ஜாஸ்மின் ஷூட் பண்ணிட்டா அதனால மயக்கத்துல இருக்காங்க. ஹாஸ்னியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்காங்க. அங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க. குண்டடிபட்டிருக்கு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சோன்னே டாக்டர் வந்து சொல்றாங்க, நாங்கள் குண்டை எடுத்துட்டோம், ஆனால் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்னி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. ஜாஸ்மினுக்கு என்னாச்சின்னு சூர்யாவோட சித்தி கேட்காங்க. அதுக்கு மாரி சொல்கிறாங்க, அவள் உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தாராவும் சங்கரபாண்டியும் ஷாக் ஆயிட்டாங்க. தாராக்கு அப்போ ஒரு கால் வருது, யாருன்னு சொல்லிட்டு எடுத்து பேசுகிறாங்க. பேசினோடனே நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது சங்கரபாண்டின்னு அவரை கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து பணம் இருக்கிற இடத்துல நின்றுட்டுருக்காங்க. அப்போது ஜாஸ்மினோட பாடியை கொண்டு வராங்க போலீஸு. ஜாஸ்மினுக்கு இறுதி சடங்கு பண்ணுறாங்க. தாரா பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. நான் உன்னை இந்த வீட்டில் நல்லபடியாக வாழ வைக்கேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன், அது நடக்கிறதுக்குள்ளேயுமே நீ இப்படி இறந்து போயிட்ட, எல்லாத்துக்கும் காரணம் மாரி தான், அந்த மாரியை நான் சும்மா விட மாட்டேன், இது உன் மேலே சத்தியம், இந்த நெருப்பு மேலே சத்தியம்னு சொல்கிறாங்க.